அனைத்து நண்பர்களுக்கும் மூங்கில் இசை யூடியூப் சேனலின் கோடான கோடி அன்பு வணக்கங்கள். நாம் இப்போ இருக்கிற இடம் வந்து கிருஷ்ணகிரி அணை கேஆர்பி டேம். இப்போது டேமில் இருக்கிறோம். இப்போ டேமை பற்றி நாம் பார்க்க போகிறோம், டேமை சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போது நாம் வந்து டேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போது நாம் ஒவ்வொன்றா நாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த முக்கோண வடிவில் இருக்கிற அந்த தூண் வந்து ஒரே கல்லால் செதுக்கப்படுது. இந்த கல்லினுடைய உயரம் வந்து 6.75 மீட்டர் உயரமானது. இந்த தூண் வந்து அமைக்கப்பட்ட காலம் வந்து ஜூலை 20, 1958. அரசர்கள் ஆண்ட காலத்தில் முல்லைக்கு தேர் கொடுத்த பாறை அப்படின்ட்டு நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாறை இவர் தான். அவரோட நினைவாக இந்த அணையில் வந்து அவரோட உருவத்தை வந்து சிலையாக அமைச்சு வச்சுருக்காங்க. இந்த நம்ம கிருஷ்ணகிரி அணைக்கு உள்ளவே ஒரு முருகன் கோயில் இருக்குது. அந்த கோயில் தான் இந்த இப்போ நாம் பார்த்துட்டுருக்குற அமைப்பு. நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அணையினுடைய கிழக்கு பக்கம், வெளிப்பக்கம். இந்த அணையினுடைய அணைக்கட்டு மற்றும் இந்த கதவுகள், இந்த அமைப்பை தான் நாம் இப்போது வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அணையில் வந்து விவசாய நீர் ஆதாரத்துக்காக வந்து இந்த விவசாய நிலத்துங்களுக்கு நீர் பயன்படுத்துறதுக்காக வந்து ரெண்டு இது இருக்குது கால்வாய்கள். இந்த ரெண்டு கால்வாயில் வந்து இது தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய கால்வாய், இன்னும் ஒன்று வந்து வடக்கு பக்கம் இருக்கிற கால்வாய் இருக்குது. அதையும் நாம் பார்க்க போகிறோம். இந்த இடம் வந்து அணையினுடைய வடக்கு பக்கம் இருக்கிற அமைச்சிருக்கிற கால்வாய். இந்த கால்வாய் வந்து விவசாயத்தினுடைய நீர் ஆதாரத்துக்காக இந்த நீர் வந்து வெளியேற்றப்படுகிறது.
ரெண்டு கால்வாயும் வந்து விவசாய நீர் ஆதாரத்துக்காக விவசாயத்துக்கு நிலங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் வந்து இந்த இரண்டு கால்வாயும் பயன்படுது. இந்த ரெண்டு கால்வாய் மூலமாகவும் இந்த கிருஷ்ணகிரி அணையினுடைய பயன்பாட்டில் எத்தனையோ பல ஏக்கர் நிலங்கள் வந்து விவசாயத்துக்காக பயன்பட்டுருக்கு. இப்போ நாம் வந்து அணைக்கட்டினுடைய மேல் பகுதிக்கு வந்து நாம் வந்து ஏறிக்கிட்டு இருக்கோம். அணைக்கட்டுக்கு மேலே போய் உள்ளே எவ்வளோ கொள்ளளவு தண்ணி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது வந்து அணையினுடைய உள்பக்கம் எத்தனை தண்ணி இருக்குது அப்படின்ட்டு நாம் பார்த்துட்ருக்கோம். உள்பக்கம் வந்து ஏகப்பட்ட தண்ணீர் இருக்குது. அதை தான் நாம் இந்த காட்சியில் பார்த்துட்ருக்கோம்.